ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு குக்கி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஓட்ஸ் கோகனட் குக்கீஸ். இது ரொம்ப சிம்பிள், அட் த சேம் டைம் ரொம்ப பேசிக் குக்கி, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது வந்து ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால ரொம்ப நியூட்ரிஷியஸ் அண்ட் ஹெல்தி வெர்ஷனாக கூட நம்ம இந்த குக்கி ரெகுலராக செஞ்சு நம்ம சாப்பிடலாம். அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பட்டர் வந்து 1/4 கப், நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்த பிறகு அதை எடுத்துக்கோங்க. பவுடர்ட் சுகர் 1/2 கப். இந்த சுகரும் பட்டரும் நம்ம வந்து பீட் பண்ண போகிறோம். நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஹேண்ட் பீட்டர் வச்சும் பண்ணலாம். நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒரு ஸ்மூத்தான க்ரீமியான டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஓட்ஸ் வந்து நீங்கள் 1 கப் வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துக்கணும். இது கூட வந்து 1/2 கப் டெசிகேட்டட் கோகனட், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூட வந்து நான் 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் மில்க் வந்து ஆட் பண்ணுறேன். வார்ம் மில்க் ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் இருந்தால் போதும். ரொம்ப ஊற்றிட்டோம்னா அது ரொம்ப லிக்விட் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் 1/2 கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். ஸோ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம கையில் எடுத்து ஷேப் பண்ணும் போது அது ஈவனாக நல்லா இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு கோகனட்டில் கொஞ்சம் கோட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வேணும்னா நீங்கள் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அந்த ரியல் ஒத்தன்டிக் டேஸ்ட் இருக்கணுன்றதுக்காக வெறும் கோகனட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஏர்ஃப்ரையரில் பண்ணுறேன். நீங்கள் அவன்லேயும் பண்ணலாம், கடாயிலையும் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதை நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ நான் 180 டிகிரி செல்சியஸ் அண்ட் 13 மினிட்ஸில் நான் பேக் பண்ணுறேன். இந்த டவ் மிக்சரில் வந்து நீங்கள் சாக்கோ சிப்ஸ் கூட நீங்கள் போட்டு பேக் பண்ணலாம். ஸோ அது கூட ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கோகனட் அண்ட் ஓட் ரெண்டும் சேரும் போது அது ஒரு க்ரன்ச்சி அண்ட் கிறிஸ்பினஸ் கொடுக்கும் இந்த குக்கீக்கு. ஸோ இது பேக் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த குக்கி வந்து ஈஸியாக எல்லோரும் ட்ரை பண்ணலாம். இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.